தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. புதுச்சேரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 2 மணி நேரம் பெய்த மழையால் குழுகுழு என்ற சூழல் நிலவி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, உப்பளம், உள்ளையான்பேட்டை, லாஸ்பேட்டை பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் ஷரத் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷரத், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். தென் தமிழகம் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சூழ்ச்சி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் கனமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சுமார் 10 மணி அளவில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. குறிப்பாக கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, உப்பளம், உடன்பேட்டை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகரப்பகுதிகளும், அதேபோல் திருநூர், பாகூர், சோம்பத்தூர், திருத்தூர், காலாப்பத்து, தேவராப்பத்து உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திடீர் மழை ஆயுதம் முதல் மற்றும் வாகனங்கள் திரும்பி நாட்களில் குறிச்சிருக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் வெளியே செல்ல முடியாமலும் இருசக்கர வாகனங்களும் ஆகிக்கொண்டார்கள். மேலும் மழையினால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலை வருகிறது. வழங்கியமைக்கு நன்றி ஷரத்குமார்.